டிராவல் பண்றப்ப நீங்க அழகா வந்து இப்படி மடக்கி வச்சுட்டு இந்த இதுல வந்து மூணு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க. பிலிப்ஸ் ஹேர் ட்ரையர் எசென்சியல் அப்படிங்கிற இந்த ப்ராடக்டை வந்து கிவ் அவேயா கொடுக்க போறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல் ஹவுஸ் டு ஹோம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பியூட்டி கேட்ஜெட் ஒரு ஹேர் ட்ரையரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் கொஞ்ச நாள் இந்த ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நல்லா ரொம்பவே பிடிச்சது அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ஹேர் ட்ரையரும் தான். ஸோ அந்த ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஷாப்பிங் ஹால் அண்ட் ரிவ்யூ எபிசோடாக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸுக்கு ஒரு கிவ்அவேயாக கொடுப்போம். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ணுற இந்த ஃபிலிப்ஸ் ஹேர் ட்ரையர் அப்படிங்கிற அந்த ப்ராடக்ட்டுமே வந்து கிவ்அவேல இருக்குது. ஸோ அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து வீடியோட எண்டில் சொல்கிறேன். ப்ளஸ் போன எபிசோடோட கிவ்அவே வின்னரையும் நம்ம இந்த எபிசோடில் சொல்ல போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் அவசரமா ஆஃபீஸ்க்கு போறதா இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த தலை குளிக்கிற நாளைக்கு தலை காய வச்சு கட்டி மடக்கி போறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான், ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். அதே மாதிரி நீங்க வந்து ஏதாவது ஒரு அவுட் ஸ்டேஷன்ல ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ற மாதிரி போறீங்க அப்படிங்கிறப்பவும் குளிச்சுட்டு தலை காய வைக்கிறதுக்கு வந்து நமக்கு கண்டிப்பா எப்பவுமே தேவையான ஒரு விஷயம் அப்படின்னா அது ஹேர் ட்ரையர் தான். ஹேர் ட்ரையர்ல மார்க்கெட்ல எக்கச்சக்கன வெரைட்டிஸ், காஸ்ட்லியான வெரைட்டிஸ் எல்லாம் கூட இருக்குது. பட் எப்பவுமே ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட், ஹேண்டியான ஒரு ப்ராடக்டாக இருந்தால் எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற ஹேர் ட்ரையர் வந்து இதுதான். ஃபிலிப்ஸ் ஹேர் ட்ரையர் எசென்ஷியல் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் தான் இது. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட். நான் வந்து என்றைக்குமே தலை குளிக்கிற அன்றைக்கி எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. டைம் இல்லாத டைமில், அவசரத்தில் கிளம்பணுங்கிற டைம்லலாம் நான் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவேன். அண்ட் நடுவில் ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வந்தப்போ கூட நான் எடுத்துகிட்டு போனேன். எனக்கு ரொம்ப 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 ஹேண்டியாக இருந்தது. அண்ட் இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸும் இது ரிவ்யூ தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸில் இருக்கிற டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து 1200 watt, அப்புறம் தெர்மோ ப்ரொடெக்ட் டெக்னாலஜி இந்த பர்டிகுலர் ப்ராடக்டில் இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு ஃபோல்டபுள் ஹேண்டிலோட வருது. ஸோ இது போக அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 levels ஆஃப் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்குது. அது போக வந்து 2 years ஆஃப் வாரண்டியும் கொடுத்துருக்குறாங்க. அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ப்ராடக்டில் வந்து 3 விதமான ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் வருது. ஃபஸ்ட் வந்து மெயின் டிவைஸ், அது போக வந்து 2 attachments கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச்மெண்ட்ஸ் பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ மெயின் டிவைஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்லிஷ் பிங்க் கலரில் இருக்குது. உண்மையே சொல்லப்போனால் இந்த கலர் அண்ட் இந்த டிசைனில் அட்ராக்ட் ஆகி தான் நான் வாங்கினேன். ரொம்பவே ஸ்டைலிஷாக காம்பாக்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு பேபி பிங்க் கலரில் ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சத்தியமாக இதுக்காக தான் நான் வாங்கினேன். அண்ட் பட் கண்டிப்பாக வந்து நான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான். இது நான் வந்து கிட்டத்தட்ட 3 to 4 months யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு நான் முன்னவே சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, ரொம்பவே காம்பாக்டபிள் அண்ட் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஃபோல்டபுளும் கூட. ஸோ நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி உங்கள் பேக்கில் வச்சுட்டு நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். மற்றபடி ரொம்பவே லெங்த்தி அண்ட் கட்டியான கார்டு தான் கொடுத்துருக்குறாங்க. சஃபிஷியண்டான லெங்த் இருக்குது இந்த கார்டில். கார்டோட குவாலிட்டியுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற டிசைன் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஃபேன் சுற்றுறப்ப முடி ஆக்சிடென்டெல்லாம் வந்து நம்ம உள்ளே போயிடக்கூடாது இல்லை. ஸோ அதுக்கான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு லீஃபி பேட்டர்னில் சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மற்றபடி ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ப்ளோ ட்ரை பண்ணணும், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஹேர் செட்டிங்லாம் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் செட் ஆகாது. டெய்லி யூஸுக்கு நீங்கள் ஹேர் ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு மினிமல் ஹேர் செட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஆப்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இதில் வந்து 3 adjustments கொடுத்துருக்குறாங்க. த வெரி ஃபர்ஸ்ட் திங் இஸ் 0. இதில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே ஸ்பீட் கம்மி பண்ணிடலாம் அண்ட் ஒர்க்கும் ஆகாது, அந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறமா ஒரு கோல்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஹீட் வேண்டாம், ஆனால் வந்து முடி காயணும், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ளோ ட்ரை பண்ணிக்கணும், ஒரு ஒரு மைல்டான ஒரு காற்றோடு வந்து நீங்கள் வந்து நார்மலாக தலைமுடி ஃபேன் கீழே காய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மோடுக்கு நீங்கள் போய்க்கலாம். செகண்ட் மோடில் கொஞ்சம் ஹீட்டும் வரும், அதே மாதிரி
ஹேருமே வந்து உங்களுக்கு ட்ரை ஆகும். தேர்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு. நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக ப்ளோ ட்ரை உங்களுக்கு பண்ண தெரியும், அண்ட் உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் போகலாம். பட் பேசிக்கலி அது ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ப்ளஸ் கிட்ஸுக்கும் அது வந்து நல்லதில்லை. இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து யார் வேணாலுமே டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சீரம் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை ஹீட் ப்ரொடெக்டிவ் ஸ்ப்ரேஸ் ஏதாவது போட்டுக்கோங்க. ஸோ அதான் இது அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்து இப்போ நம்ம வந்து ப்ளக் ஆன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ளக் ஆன் பண்ணிட்டேன் மக்களே. ஸோ இதை வந்து ஜீரோவில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இது எதுவுமே ஒர்க் ஆகாது. அண்ட் நம்ம இது ஒவ்வொரு ஆப்ஷனாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மினிமலான சவுண்டு தான். நீங்கள் பார்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி ஹேர் ட்ரையர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சவுண்டு வரும். அதை கம்பேர் பண்ணுறப்ப இது மினிமலான சவுண்டு தான். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கோல்டான ஒரு ஏர் தான் வரும். அது ஹீட்டே உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு ஏர் தான் இது. அண்ட் சவுண்டும் இப்படி தான் இருக்குது. அண்ட் இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும் உங்களுக்கு ஹேர் ட்ரை பண்ணுறதுக்கு. செகண்ட் ஆப்ஷன் இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். கேட்குதா? ஓகே. கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அண்ட் இது வந்து கொஞ்சம் ஹாட்டான ஏர் கொடுக்கும். இது வந்து நீங்கள் இந்த மூடில் ட்ரை பண்ணுறப்ப என்ன மாதிரி ஒரு ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஹேரை பக்காவாக ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஹை ஸ்பீடு. நான் ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹை ஸ்பீடில் ரொம்பவே ஹாட்டான ஒரு ஏர் வருது. அண்ட் ஒரு 2-3 மினிட்ஸில் உங்கள் ஹேரை வந்து பக்காவாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்க முடியும். அண்ட் ஹேர் செட் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சாலும் நீங்கள் அந்த மோடுக்கு போகலாம். பட் என்னை பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு மோடு வந்து நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதோட வர ரெண்டு அட்டாச்மெண்ட் பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் வந்து இதுதான். இது வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணாலே வந்து ஒரு டெக்னோ சவுண்டு கேட்கும், இது லாக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸில் நீங்கள் உங்கள் ஹேரை வந்து ட்ரை பண்ணுறப்ப இதை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். செகண்ட் அட்டாச்மெண்ட் இந்த டிஃப்யூசர் அட்டாச்மெண்ட். இதை மாட்டுறதும் ரொம்ப ஈஸி. வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வந்து லாக் ஆகிடும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பு மாதிரி இருக்கும். அண்ட் ஏர் வந்து இது வழியாக உங்களுக்கு இந்த ஹோல்ஸ் வழியாக வரும். நீங்க செல்ஃபி கூம் பண்ணிக்கிட்டே உங்க ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்றதுக்கு இந்த அட்டாச்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த அட்டாச்மெண்ட் யூஸ் பண்றப்ப வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிக்கங்க லைட்டா. ஒரு என்ன சொல்றது, பாதி அளவுக்கு முடி வந்து உணங்கின மாதிரி காஞ்ச மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இந்த அட்டாச்மெண்ட் போட்டு அதுக்கப்புறமா நீங்க பண்ணுங்க. ஸோ இதை வச்சு நீங்க யூஸ் பண்றப்ப கண்டிப்பா உங்க ஹேர் வந்து கொஞ்சம் வால்யூமைஸ்டா தெரியும். அண்ட் இந்த அட்டாச்மெண்ட் கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைதான். நம்ம வந்து பார்லர்ல இருக்கிற பியூட்டிஷியன்ஸ் மாதிரி எடுத்த உடனே ப்ரமோவா அப்படின்னு ரொம்ப அழகாலாம் பண்ண முடியாது. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இது வந்து கண்டிப்பா இதுவும் ஒர்க் ஆகும். அண்ட் இதை கழுறது ரொம்ப ஈஸி. லைட்டாக இப்படி நீங்கள் எடுத்தீங்கனாலே இதுவும் வந்துடும். அண்ட் ட்ராவல் பண்ணுறப்ப நீங்கள் அழகாக வந்து இதை இப்படி மடக்கி வச்சுட்டு இந்த எல்லா அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே உங்கள் பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு ஈஸியாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்டோட பாக்ஸ் ப்ரைஸ் வந்து 1595 ருபீஸ். நான் அமேசானில் இன்னைக்கு டேட்டில் இது 1289 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த ப்ரைஸ்ல கண்டிப்பா இது ஒரு அஃபோர்டபுளான காம்பாக்டான போர்ட்டபிளான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த ப்ராடக்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். யாராவது நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மறக்காம செக் பண்ணுங்க. அண்ட் அமேசான்லயும் இப்ப பாத்தீங்கன்னா கிரேட் ரிபப்ளிக் டே சேல் போயிட்டு இருக்கு 17th-20th வரைக்கும். ஸோ எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஃபார் ஃபேஷன், பியூட்டி, ஆக்சசரிஸ், கேஜெட்ஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் அதை அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிவ்அவே வின்னரை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. போன எபிசோடில் நான் வந்து சில்வர் ஆக்சிடைஸ் ஜுவல்லரி ஹால் அண்ட் ரிவ்யூ கொடுத்துருந்தேன். அந்த ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூவில் நான் வந்து ஒரு கிவ்அவேயும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த கிவ்அவேயோட லக்கி வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபு அபு அப்படிங்கிறவங்க தான். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அபு. உங்களோட ஃபுல் அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் இன்ஃபோவை இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இமெயில் ஐடிக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து அனுப்புங்க. உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசினதுக்கு அப்புறமா அவங்களோட கிவ்அவே நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த எபிசோட்லேயும் ஒரு கிவ்அவே இருக்குது. ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டியது ரொம்பவே சிம்பிளான ஒரு 4 ஸ்டெப் தான். கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோவை நீங்கள் வந்து லைக் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோ கீழே உங்களோட அபிப்பிராயங்களை கமெண்ட்ஸாக நீங்கள் தெரிவிச்சிருக்கணும். அடிஷ்னலாக இதுக்கு முன்னாடி நான் ஃபிலிப்ஸோட செல்ஃபி ஹேர் ஸ்ட்ரைட்னர் ஒன்றுங்கிற ஒரு ப்ராடக்டை வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ கீழேயும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் இப்போ ஐ பட்டனில் கொடுத்துருக்குறேன்.
ப்ளஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்க அண்ட் அதுலேயும் உங்கள் கமெண்ட்ஸை வந்து சொல்லிடுங்க. ஸோ இந்த கிவ்அவே பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ரெண்டு வீடியோலையுமே வந்து கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறவங்கலேருந்து ஒரு லக்கியான நபரை தான் நான் வந்து தேர்ந்தெடுக்க போகிறேன். அண்ட் அவங்களுக்கு தான் இந்த ஃபிலிப்ஸ் ஹேர் ட்ரையர் எசென்ஷியல் அப்படிங்கிற இந்த ப்ராடக்டை வந்து கிவ் அவேயாக கொடுக்க போகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த எபிசோட் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஷாப்பிங் ஆல் எபிசோட்ஸோட உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹவுஸ் டு ஹோம்.